Hi friends, welcome to my channel. இன்றைக்கி நம்ம வீடியோ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா பெஸ்ட் 3D சாஃப்ட்வேர். அதாவது பெஸ்ட்னா என்ன சொல்கிறேன்னா உங்களுக்கு எது பர்ஃபெக்டாக சூட் ஆகும் அந்த மாதிரி. ஏன்னா ஒரு சில பேருக்கு வந்து எந்த சாஃப்ட்வேர் சூஸ் பண்ணுறது எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணுறதுன்னு தெரியாத கன்ஃபியூஷன் இருக்கலாம். நானும் அப்படி தான் இருந்தேன் ஸ்டார்டிங்கில். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு ஐடியா கொடுக்குன்னு வச்சுக்கோங்களா, எந்த சாஃப்ட்வேர் லேர்ன் பண்ணால் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லிட்டு. ஓகே, நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இன்றைக்கி என்ன எந்த சாஃப்ட்வேர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். ஓகேவா? ஏன்னா எல்லா சாஃப்ட்வேருக்குமே ஒவ்வொரு ஃபீச்சர்ஸ் இருக்குது, ஒவ்வொரு அட்வான்டேஜஸ் இருக்குது, ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ நம்ம நிறைய நம்பர் ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, அதில் வந்து ஒரு லிஸ்ட் ஆஃப் ஒரு 6 சாஃப்ட்வேர் மட்டும் எடுத்துகிட்டு அதில் என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன எப்படி எப்படி என்னென்ன வந்து உங்களுக்கு செட் ஆகும்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? நான் என்னென்ன சாஃப்ட்வேர் பற்றி பார்க்க போகிறோம்னு சொல்லிடுறேன். இன்றைக்கி 3DX மேக்ஸ், மாயா, தென் சினிமா 4D, பிளண்டர், ஃபைனலாக வியூ எக்ஸ்ட்ரீம். வியூ எக்ஸ்ட்ரீம் வந்து இந்த மேக்ஸிமம் யாருமே கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க அந்தளவுக்கு. எனக்கு தெரிஞ்ச வரைக்குமே 90 யூடியூப்லேயும் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு வீடியோஸ் இருக்காது, டுட்டோரியல்ஸ் இருக்கும், பட் ரீல்ஸோ எதுவுமே இருக்காது. நான் இப்போ கூட இந்த வீடியோக்காக ஒரு ஃபுட்டேஜ் தேடும் போது வந்து 9 ஏஸ், அதாவது முன்னாடி 9 ஏஸ்க்கு முன்னாடி போட்ட ரீல்ஸ் மட்டும் தான் இருக்குது ஒழிஞ்சு. இப்போ எதுவுமே ரீசன்ட் டைம்ஸில் எந்த ரீல்ஸுமே இல்லை. பட் ஆனால் அது வந்து சூப்பரான சாஃப்ட்வேர். அட்மாஸ்பியர்க்கெலாம் நீங்கள் அட்மாஸ்பியர்லாம் செட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா வேறு லெவலில் இருக்கும். அந்த க்ளவுட் செட் பண்ணுறது செம்மையாக இருக்கும், அந்த அட்மாஸ்பியர் செட் பண்ணுறது. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த சாஃப்ட்வேர்ஸ் பற்றி எல்லாமே பார்க்கலாம். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னதுன்னா 3DX மேக்ஸ். அது இல்லாத வந்து நான் 3DX மேக்ஸ் வேணாம், ஃபஸ்ட்டு வந்து சினிமா 4D போகிறோம். ஏன்னா சினிமா 4D இப்போ எப்படி பார்க்க போகிறோன்னா சாஃப்ட்வேர் வந்து என்னென்ன ஃபியூச்சர்ஸ் இருக்குது, என்னென்ன ரெண்டர் இன்ஜின் சப்போர்ட் ஆகும், என்னென்ன ஆப்ஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரிலாம் பார்க்க போகிறதில்ல. ஏன்னா 3D சாஃப்ட்வேர்னா ஓவராலாக எல்லாமே ஒரே மாதிரி இருக்கும். சாரி, இன்னொரு சாஃப்ட்வேர் ஹுடினி, அதை மறந்துட்டேன். இது 3D எஃபெக்ட்ஸ்க்கு. ஓகேவா? பட் இதை பற்றி நம்ம பார்த்துடலாம். ஓகேவா? ஏன்னா நெக்ஸ்ட் வீக்லேருந்து நம்ம சேனலில் வந்து ஹுடினி கம்ப்ளீட்டாக நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். ஸோ ஹுடினி பற்றி இன்றைக்கி வீடியோலாம் நம்ம பார்த்துடலாம். ஃபைன். எக்ஸ் சினிமா 4D. சினிமா 4D எப்படின்னா இப்போ ஆஃப்டர் எஃபெக்ட்ல எல்லாம் இப்படி மோஷன் கிராஃபிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்கல்ல. பட் ஆனால் ஆஃப்டர் எஃபெக்ட்ல வந்து அந்த 3D செட்டப் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால தான் சினிமா 4D ஆஃப்டர் எஃபெக்ட்ல இன்பில்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ சினிமா 4D எதுக்குன்னா ப்ராடக்ட் விசுவலேஷன் பண்ணுறது, தென் இந்த மாதிரி மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறது, இதுக்கெலாம் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். இப்போ நீங்கள் ஏதாவது சம்திங் இந்த மாதிரி அட் த சேம் டைம் வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். யூசர் இன்டர்ஃபேஸும் சரி, லேர்ன் பண்ணுறதும் உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும்னு வச்சுக்கோங்க. ரொம்ப அப்படியே காம்ப்ளெக்ஸாக இப்போ மாயாலாம் ஓப்பன் பண்ணிங்கன்னா இருக்கிற நோட்ஸை அந்த இன்டர்ஃபேஸை பார்த்தாவே தலை சுற்றிடும். அந்த அவ்வளோ இன்டர்ஃபேஸ் இருக்கும், அவ்வளோ டூல்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும், அவ்வளோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் சிம்பிளாக கிளியர் கட்டாக என்ன வேணும் அவ்வளோதான், அந்த மாதிரி தான் இருக்கும் சினிமா 4D. ஸோ சினிமா 4D பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு சினிமா 4D உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ப்ராடக்ட் விசுவலைசேஷன் பண்ணுறது, மோஷன் கிராஃபிக்ஸ் பண்ணுறது, இந்த ஃப்ளூயிட்ஸ் அனிமேஷன்ஸ், இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் சிம்பிளாக ஸ்டார்ட் பண்ணணுன்னா சினிமா 4D இஸ் த பெஸ்ட் சாய்ஸ். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிளண்டர். நான் பிளண்டர் வந்து ஏன் செகண்டாக வச்சுருக்கேன்னா மற்ற எல்லா சாஃப்ட்வேருக்குமே வந்து ப்ரைஸ் இருக்கும், ஒரு சர்டன் ரூல்ஸ் இருக்கும், இந்த மாதிரி தான் யூஸ் பண்ண லிமிடேஷன்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. லிமிடேஷன்ஸ் இந்த சென்ஸ் நான் எதை சொல்கிறேன்னா ப்ரைஸ் ஃபஸ்ட்டு மெயின் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதோட லிமிடேஷன்ஸ்னு எதை சொல்கிறேன்னா இப்போது மேக்ஸிமம் இப்போது மாயாலாம் எடுத்துட்டிங்கன்னா நியர்லி 2.5 GB வரும். கரெக்டாக? மாயாவும் சரி, வேறு ஹுடினி சரி, ஹுடினி டோட்டலாக வேறு சாஃப்ட்வேர். ஸோ அதை விட்டுலாம். மாயா, 3DX மேக்ஸ், வியூ எக்ஸ்ட்ரீம்லாம் இன்னும் அதிகமாக வரும். சம்திங் இந்த மாதிரி கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இல்லாமல் சிம்பிளாக எனக்கு தெரிஞ்சு நியர்லி இப்போ நான் லேட்டஸ்ட் வெர்ஷன் வந்து பிளண்டரில் 3 வந்துடுச்சு. பட் அதோட ப்ரீவியஷன் நான் வந்து டவுன்லோட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா நியர்லி ஒரு 250 MB கூட தாண்டலை, அதுக்குள்ளார தான் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சில சாஃப்ட்வேரில் சினிமா 4Dலாம் எடுத்துட்டிங்கன்னா உங்களால் ட்ராக்கிங்லாம் எடுக்க ட்ராக்கிங் பண்ண முடியாது. எனக்கு தெரியல, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் வச்சு சொல்கிறேன், நான் ஒர்க் பண்ணுறத வச்சு நான் சொல்கிறேன் நான். பட் பிளண்டராக இருக்கட்டும், நீங்கள் மாடலிங் பண்ணலாம், அனிமேஷன் பண்ணலாம், ரிக்கிங் பண்ணலாம், டெக்ஸ்சரிங் பண்ணலாம், ஷேடிங் வேறு லெவலில் இருக்கும். அதுவும் அதில் பிளண்டரில் இருக்கிற ரெண்டர் இன்ஜின்லாம் வந்து ரியல் டைம்லும் செமையாக இருக்கும். இவி நான் சொல்கிறது. ஓகேவா? சைக்கிள்ஸும் சூப்பராக இருக்கும், ஒரு ஃபிலிமில் ப்ரொடக்ஷன் லெவல் குவாலிட்டி தரும். பட் இவி அட் த சேம் டைம் வந்து இவி பார்த்திங்கன்னா இவி வந்து ரியல் டைம் ரெண்டருக்கும் செமையாக இருக்கும். ஏன்னா இப்போ ரீசெண்டாக இப்போ என் சேம் நான் இப்போ நான் யூஸ் பண்ணுற சிஸ்டமில் வந்து மாயாவில் 6 நாள் வந்து ரியல் டைம் போட்டேன். இல்லை கொஞ்சம் ஹெவியான ஃபுட்டேஜ் தான், கொஞ்சம் ஹெவியான ஒர்க்கு தான் இருந்தாலும் கொஞ்சம் எனக்கு அந்த எனக்கு நான் இன்னும் கிளியராக சொல்ல போனால் ஃபஸ்ட்டு நான் வந்து மாயா தான் லேர்ன் பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் தான் பிளண்டருக்கு வந்தேன். பட் பிளண்டரோட ஒர்க் ஃப்ளோ அடாப்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் மாயா வந்து யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா சிம்பிளாக முடிக்கிற ஒர்க்கு அதில் அப்படியே
சுற்றிக்கிட்டு போகிற மாதிரி இருக்குது காம்ப்ளெக்ஸாக. பட் இருந்தாலும் வந்து பிளண்டர் வந்து ரொம்ப ஹெவியான மெஷ்ஷு, இல்லை ரொம்ப பெருசாக ஏதாவது போட்டோன்னா அது தாங்க மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு சில இஷ்யூஸ் இருக்குது. பட் எனிவே பிளண்டர் வந்து ஃப்ரீவேர், ஸோ அதனால் அதனால்தான் நான் செகண்டாக வச்சுருக்கேன். பட் நீங்கள் பிளண்டர் வந்து இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸிமம் வந்து இப்போ மாயாவுக்கும் பிளண்டருக்கும் கிளாஷ் ஆகும். என்ன சொல்கிறது, கிளாஷுன்னு சொல்ல முடியாது. நிறைய பேர் கேட்குறது என்னென்னா, எது ப்ரோ பெஸ்ட்டு, மாயா பெஸ்ட்டாக பிளண்டர் பெஸ்ட்டாக? ஏன் மாயா பெஸ்ட் பிளண்டர் பெஸ்ட்டுங்கிறீங்க, அப்படியே ப்ரொடக்ஷனில் யூஸ் பண்ண மாட்டேறான்னு சொல்லிட்டு கேட்குறீங்க. பட் என்ன ரீசன்னா, இதுக்கு வந்து இப்போ மேக்ஸிமம் எல்லா ஸ்டுடியோமும் வந்து எதில் அடாப்ட் ஆகிருப்பாங்கன்னா மாயா தான். 3D டைனமிக்ஸ்னாவே மாயா தான் அடாப்ட் ஆகிருப்பாங்க. இப்போ ஒரு சில ஸ்டுடியோஸ் குடிநீக்கி சேஞ்ச் ஆகிட்டு இருக்காங்க, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி அவங்களோட ப்ரொடக்ஷன் பைப்லைன் வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா மாயாவில் தான் இருக்கும், ஓகே? ஒரு மேக்ஸிமம் எல்லாம் கம்பெனியுமே இப்போ ஒரு சில ஒரு கம்பெனி ஏதாவது நான் இல்லை நான் மாயா வேணால் பிளண்டருக்கு சொல்கிறேன்னு சொல்லிட்டு மூவ் ஆச்சுன்னா மற்ற கம்பெனியோட பைப்லைனில் செட் ஆக முடியாது. இங்கே ஏதாவது இஷ்யூனா கூட டக்குன்னு சால்வ் பண்ண முடியாது. ஏதாவது லேக் ஆச்சுனாலோ இல்லை ஏதாவது பண்ண முடியலன்னா கூட ஒர்க் ஃபைல்ஸ் இருந்து அது சம்திங் கொஞ்சம் கொஞ்சம் இஷ்யூஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால தான் பிளண்டர் யாரும் யூஸ் பண்ணுறதில்ல. அண்ட் ஒன் மோர் திங் என்னென்னா, எல்லாருமே வந்து மேக்ஸிமம் மாயா ஆர்டிஸ்ட்டாக தான் இருக்காங்க. 3D இப்போ நான் ப்ரொடக்ஷனில் ஒர்க் பண்ணுறீங்கன்னு சொல்கிறேன் நான், ஓகேவா? ஒரு 80-70% வச்சுக்கலாமா மாயா தான் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு இந்த ஒர்க் ஃப்ளோ லேர்ன் பண்ண வச்சு அவங்கள அடாப்ட் பண்ண வச்சு அது கொஞ்சம் காம்ப்ளெக்ஸ். அதாவது பிளண்டர் வந்து ஓப்பன் சோர்ஸுங்கிறதுனால கஸ்டமர் சப்போர்ட் வந்து அந்த அளவுக்கு இருக்காது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மாயா லைசன்ஸ் இருக்குது, மாயா வந்து நம்ம பே பண்ணி வாங்குறோம், லைசன்ஸ் இருக்குது. ஏதாவது இஷ்யூனா நம்ம டைரெக்டாக கஸ்டமர் சப்போர்ட் இருக்கும் நமக்கு, ஓகேவா? மாயாவாக இருக்கட்டும், 3DX மேக்ஸாக இருக்கட்டும், ஈவன் ஹுடினியாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நம்ம பே பண்ணி வாங்குறதுனால அந்த லைசன்ஸ் பே பண்ணி வாங்குறோம். ஸோ அதனால் வந்து எல்லாத்தையுமே சப்போர்ட் இருக்கும். பட் பிளண்டருக்கு வந்து அந்த இஷ்யூ சப்போர்ட் இருக்காது. நெக்ஸ்ட் அப்டேட் வர வரைக்கும் வெயிட் பண்ணோம். ஸோ அதனால தான் வந்து பிளண்டர் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் யூஸ் பண்ணாத இருக்காங்கன்னு நினைக்கிறேன். பட் பிளண்டர் வந்து நீங்கள் லேர்ன் பண்ணுற மாதிரி தான் சூப்பரான சொல்கிற, நீங்கள் என்ன வேணாலும் பிளண்டாக பண்ணலாம் பிளண்டரில். ஏன்னா அந்தளவுக்கு மாடிஃபிகேஷன் செக்ஷனும் அந்த மாதிரி இருக்குது, கான்ஸ்டன்ஸ் இருக்குது. நம்ம கம்ப்ளீட்டாக பிளண்டர் தான் நம்ம சேனலில் டுட்டோரியல் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஏன்னா மேக்ஸிமம் வந்து சாரி ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி போட்ட டைட்டில் அனிமேஷன்ஸ் அந்த அட்மாஸ்பியர் செட்டிங்ஸ்லாம் பார்த்துட்டு பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிங்கன்னு கேட்டிருக்கீங்க. ஸோ அதாவது நான் பேசிக்ஸ்லேருந்து நான் கண்டிப்பாக நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் நெக்ஸ்ட் வீக்லேருந்து, ஓகே? ஓகே, பிளண்டர் பற்றி பார்த்துட்டோம். பிளண்டர் நீங்கள் வந்து இப்போ ஃப்ரெஷராக ஸ்டார்ட் பண்ணுறீங்க, உங்களோட ஹாபி சம்திங், இல்லை நீங்கள் ப்ரொடக்ஷன் அவங்க கூட அவுட்புட் கொடுக்கலாம் பிளண்டரில், கண்டிப்பாக கொடுக்க முடியும். ஏன்னா பிளண்டருக்கும் எல்லா ரெண்டருமே இருக்குது, ஆக்டேன் இருக்குது, வீரே இருக்குது, எல்லா ரெண்டுமே பிளண்டருக்கும் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நான் சூப்பரான சாஃப்ட்வேர் பிளண்டர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3DX மேக்ஸ் அண்ட் மாயா. நீங்கள் மேக்ஸிமம் இதுவும் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகும், ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட் மாதிரி ஒரு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கன்ஃபியூஸ் ஆகலாம். பட் ப்ரீமியர் ப்ரோ ஆஃப்டர் எஃபெக்ட் வந்து ஒரே மாதிரி சாஃப்ட்வேர் கிடையாது. அதுக்கு அது என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன். பட் இப்போ என்னென்னா 3DX மேக்ஸ் அண்ட் மாயா, 3DX அண்ட் மேக்ஸ் மாயா வந்து எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து மாயா வந்து ஆட்டோடெஸ்கோட கம்பெனி கிடையாது, ஓகேவா? ஏன்னா இப்போது 3DX மேக்ஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து இருந்துச்சு, ஆட்டோடெஸ்க் தான் பில் பண்ணது எல்லாமே. பட் மாயா வந்து ஒரு வேற ஒரு கம்பெனி, 2005 தான் வாங்கினாங்க. வாங்கிட்டு நம்ம வாங்கிட்டு பார்த்தோம்னா எங்களுக்கு ஆட்டோடெஸ்கில் பார்த்தீங்கன்னா 3DX மேக்ஸும் இருக்கும் மாயாவும் இருக்கும், ரெண்டுமே 3D சாஃப்ட்வேர் எப்படி ப்ரொமோட் பண்ணுறது அந்த கன்ஃபியூஷன்ஸ் கொஞ்சம் அந்த கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருந்ததுனால 3DX பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் 2005 அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஆர்கிடெக்சரல் அப்புறம் வந்து ப்ராடக்ட் விசுவலைசேஷன் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக இதுக்கு வந்துடுச்சு. ஏன்னா மேக்ஸிமம் இப்போ அதில் 3DX மேக்ஸில் வந்து ஆட்டோ கேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ அது மட்டும் ரீசன் இல்லை, இருந்தாலும் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ப்ரொசீஜரல் ஒர்க் ஃப்ளோ எல்லாத்துக்குமே வந்து 3DX மேக்ஸ் சப்போர்ட் சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி ஆர்கிடெக்சர் ஏதாவது பண்ணுறீங்க, இல்லை ப்ராடக்ட் விசுவலைசேஷன் எதாவது பண்ணுறீங்க, கொஞ்சம் இப்போ பேசிக் லெவலில் நீங்கள் சினிமா 4D ஈவன் பிளண்டர், நீங்கள் பிளண்டர் எதுக்காக ட்ரை பண்ணலாம் நான் அதை பற்றி சொல்லவே இல்லை. பட் ஈவன் ஏதாவது பேசிக் லெவலில் பண்ணுறீங்கன்னா சினிமா 4D உங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அப்படி இல்லைன்னா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவல் ப்ரொடக்ஷன் லெவலில் அந்த மாதிரி கொஞ்சம் நல்லா கொடுக்கணும் அப்படின்னா 3DX மேக்ஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஓகேவா? தென் மாயா பற்றி மேக்ஸிமம் எல்லாருக்குமே கேள்விப்பட்டிருப்பீங்க. 3D சாஃப்ட்வேர்னாவே மாயா தான் எல்லாத்துக்குமே மைண்டில் இருக்கும். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரிக்குள்ள இந்த ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடியே 3D சாஃப்ட்வேர்னா மாயா, அது சம்திங் எப்படியோ யாருக்கோ ஒன்று தெரிஞ்சிருது. ஸோ மாயா வந்து சூப்பரான சாஃப்ட்வேர், நீங்கள் என்ன வேணாலும் பண்ணலாம். கொஞ்சம் ஸ்டார்டிங் கொஞ்சம் அப்படி தான் இருக்கும், ஏன்னா அதோடய இன்டர்ஃபேஸும் அந்த மேலே இருக்கிற டூல்ஸ்லாம் பார்த்தாவே தலை சுத்தம். இப்போயும் அப்படி தான் இருக்கும் நிறையா பேத்துக்கு, ஆல்ரெடி ஒர்க் பண்ணுறீங்களுக்கே ஒவ்வொரு அப்டேட்லேயும் அப்படி தான் இருக்கும், இவ்வளோ டூல்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஈஸி தான் மாயாவும், ரொம்ப காம்ப்ளெக்ஸானதெல்லாம் இல்லை, மாயாவும் ஈஸி தான். பட் அதில் ஆப்ஷன்ஸ் நிறையா இருக்குது நமக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணணுன்னா கூட, ஒரு மெட்டீரியல் அப்ளை பண்ணுறதோ இல்லை வேறு ஏதாவது என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதோ அந்த மாதிரினா கூட கொஞ்சம் ஒர்க்கு நிறையா இருக்குது, பட் அவுட்புட் சூப்பராக இருக்கும். மாயா பற்றி நான் ரொம்பலாம் சொல்லவே தேவையில்ல, எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஃபைன், நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குடிநீர் வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து வேறு லெவலில் ரீச் ஆகிட்டுருக்கு. நான் எதுக்காக சொல்கிறேன்னா,
இந்த ப்ரொசீஜரல் ஒர்க் ஃப்ளோ ப்ரொசீஜரல் மாடலிங் சொல்லுவாங்க தெரியுமா, ஒரு பில்டிங் பண்ணிட்டோம்னா அந்த பில்டிங் மீன் அந்த ஒர்க் ஃப்ளோ வச்சு கம்ப்ளீட்டாக வேறு எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதோ இல்லை ஒரு ஒரு பில்டிங் இரநூறு பில்டிங் அதை வச்சு கிரியேட் பண்ணுறதோ சீம்லெஸ் இன்டகிரேஷன் மாதிரி அந்த மாதிரி பண்ணுற மாதிரிலாம் சூப்பராக சப்போர்ட் ஆகும். அண்ட் ஒன் மோர் திங் பிளண்டர் என்னன்னா, ஆச்சா ஹுடினி வந்து எல்லாத்துலேருந்து எப்படி டிஃபர் ஆகும்னா, ஹுடினி வந்து பார்த்திங்கன்னா நோட் கிராஃப் மாதிரி நோட் பேஸ்டு சிஸ்டமாக தான் அதோடய பைப்லைன் இருக்கும். நியூக்கு டேவன்சிங்கிற மாதிரி நியூக்கு ஃபியூஷன்லாம் இருக்குல்ல, ஸோ இதே மாதிரி நோட் பேஸ்ட் பைப்லைன் தான் வந்து ஹுடினிலேயும் இருக்கும். ஸோ அதனால் வந்து இப்போ ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சேஞ்ச் பண்ண, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாடலிங் பிளண்டரில் வந்து பிளண்டரோ மாயாவோ ஏதோ சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் மாடலிங் பண்ணுறீங்க, ஏதோ ஒன்று ஃப்ளூயிட் சிமுலேஷனோ ஏதோ ஒன்று பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓகே, அதோட பேஸே சேஞ்ச் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது அதோட டாப் கோரை சேஞ்ச் பண்ணணும் இல்லை வேறு ஏதாவது அதிலே ஏதாவது கொஞ்சம் நம்ம என்ன ப்ரொசீஜரெலாம் ஏதாவது பண்ணணும்னா நம்மளால் பண்ண முடியாது. ஏன்னா அது வந்து மாடலிங் பண்ணி சிமுலேஷன் பண்ணியோ இல்லை மாடலிங் பண்ணியோ அப்படியே இந்த இதில் வந்துட்டுருக்கிறது, ஓகே. பட் ஹுடினிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நோட் பேஸ்டில் பார்த்தா நோட் பேஸ்ட் அதோட பைப்லைன் இருக்கிறதுனால நமக்கு எந்த சேஞ்சஸ் வேணாலும் எங்கே வேணாலும் பண்ண முடியும் ஈஸியாக. ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டார்டிங் பேஸ் இன்புட்டே அந்த இன்புட் மெஷினில் ஏதாவது நம்ம சேஞ்ச் பண்ணால் கூட ஸ்டார்டிங்கில் அந்த நோட தூக்கிட்டு வேறு நோட் வச்சோம்னா முடிஞ்சு போச்சு. அது கிளியர் கட்டாக வந்து நான் சொல்கிறேன், நான் டியூட்டோரியல்ஸ் நெக்ஸ்ட் வீக்லேருந்து கண்டிப்பாக நான் பிளண்டர் சாரி ஹுடினி பேசிக்ஸ்லேருந்து ஆரம்பிக்கிறேன், பிளண்டரில் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். பட் நான் ஒரு போல் வைக்கிறேன், நான் நம்மளோட யூடியூப் சேனல் கம்யூனிட்டி ட்ராவலில் வந்து நான் இன்றைக்கி ஒரு ஆப்ஷன் ஒரு போஸ்ட் போடுறேன், யா ஹுடினிக்கு அதிகமாக ஓட்ஸ் இருந்துச்சா ஹுடினி ஸ்டார்ட் பண்ணுறேன், பிளண்டருக்கு அதிகமாக ஓட்ஸ் இருந்துச்சுன்னா பிளண்டர் ஸ்டார்ட் பண்ணுறேன், ஓகே ஃபைன். ஹுடினி எல்லாத்துக்குமே ஹுடினி எப்படி சாப்பிட்டு எந்த மாதிரி சாப்பிட்டோம்னா, இந்த டிஸ்ட்ரக்ஷன்ஸு ஃப்ளூயிட் சிமுலேஷன்ஸு ஸ்மோக்கு இது எல்லாமே வந்து டாப் நாச்சில் இருக்கும். ஏன்னா நானும் ஹுடினி இப்போ தான் ரீசெண்டாக ரொம்ப முன்னாடிலாம் எனக்குலாம் தெரியாது, நானும் இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் தான் லேர்ன் பண்ணிகிட்ருக்கேன், ஸ்டில் ஐம் லேர்னிங், ஓகே. என்ன கம்ப்ளீட்டாலும் தெரியாது எனக்கு எந்த சாப்பிட்டோமே எல்லா சாப்பிட்டோமே லேர்ன், ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அப்டேட் அது ஏதோ ஓகே நமக்கு இது தெரிஞ்சோ நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஃபுல்லாக தெரிஞ்சு ஃபுல்லாகலாம் தெரியும், ஓரளவுக்கு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் நினைக்கும் போது நெட்டில் பார்த்தோம்னா டக்குன்னு வேறு எதாவது பண்ணிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம லேர்னிங்கிறது வந்து டெய்லியுமே தான் இருக்கும். ஸோ அதை நீங்கள் எப்பயுமே ஓகே நம்ம லேர்ன் பண்ணிட்டோம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறக்கூடாது, ஏன்னா டெய்லியுமே லேர்ன் பண்ணிகிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி தான் ஒவ்வொரு சாஃப்ட்வேரும் சரி ஒவ்வொரு டெக்னாலஜி வளர்ந்து இம்ப்ரூவ் ஆகிட்டுருக்கு, ஃபைன். குடினி இந்த மாதிரி டிஸ்ட்ரக்ஷன்ஸு ஃப்ளூயிட் சிமுலேஷன்ஸ் ஸ்மோக் சிமுலேஷன்ஸ் இந்த மாதிரி சிமுலேஷன்ஸ்க்கு அப்புறம் வந்து ப்ரொசீஜரல் மாடலிங் ஏதாவது இந்த பிரேக் பண்ணுறது அது எல்லாத்தையுமே வந்து குடினி சூப்பராக இருக்கும், குவாலிட்டி சொல்லவே தேவையில்லை, ஓகே. இப்போது ஒரு ஸ்டேடியமில் வந்து இப்போ ஒரு கேரக்டர் மட்டும் வச்சிட்டிங்க நீங்கள் சிம்பிளாக சொல்லணும்னா, நான் அந்த நோட் கிராஃபில் கூட நான் சொன்னால ஒரே ஒரு கேரக்டர் மட்டும் வச்சிட்டிங்க ஒரு ஸ்டேடியமில், அதே மாதிரி ரேண்டமாக ஒரு 20,000 கேரக்டர் ரெடி பண்ணணும்னா கூட ரெடி பண்ணி வச்சிங்கனாலும் தாங்கும் ஹுடினி. அந்த மாதிரி ஒரு ஒர்க் பைப்லைன் அந்த செட் இன்ஜின் அந்த மாதிரி தான் இருக்குது, ஓகே. பட் ஹுடினி வந்து அர்னால்டுலேருந்து எல்லாமே சப்போர்ட் பண்ணும், ஸோ அதனால் அதுவும் இஷ்யூஸ் கிடையாது, ஓகே ஃபைன். இப்போ ஃபைனலாக வியூ எக்ஸ்ட்ரீம், வியூ எக்ஸ்ட்ரீம் சாஃப்ட்வேர் வந்து மேக்ஸிமம் எப்படின்னா யாருக்குமே தெரிய மாட்டேங்குது, சூப்பரான சாஃப்ட்வேர். ஏன்னா இப்போ நான் இந்த இப்போ போட்டுட்ருக்க ரீல்ஸ் வந்து எப்போ வந்திருக்குன்னு நான் நீங்கள் கெஸ் பண்ணுறீங்க, 9 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த சாஃப்ட்வேர் எடுத்தது, 9 இயர்ஸ்க்கு முன்னாடி. ஏன்னா இது அட்மாஸ்பியர் மெயினாக அதில் இதில் வந்து நான் எது ரொம்ப இம்ப்ரெஸ் ஆனேன்னா அட்மாஸ்பியர் செட்டிங் தான், நம்ம க்ளவுட்ஸாக இருக்கட்டும் அந்த மூடாக இருக்கட்டும் க்ளவுட்ஸோட ப்ரொசீஜரல் மாடலிங்காக இருக்கட்டும். ஏன்னா இப்போ நமக்கு எந்த மாதிரி க்ளவுட்ஸ் இருமோ அந்த மாதிரி ஈஸியாக அட்ஜஸ்ட் பண்ண முடியும். அதே மாதிரி வாட்டரு இந்த நீங்கள் ஓப்பன் பண்ணும் போது உங்களுக்கு ஒரு அட்மாஸ்பியரில் தான் ஓப்பன் பண்ணுவோம், ஓகேவா. அதே மாதிரி அதில் என்ன வேணாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். என்கிட்ட நான் சாஃப்ட்வேர் நான் இன்ஸ்டால் பண்ணல, அதனால தான் நான் வெறும் ட்ரெய்லர் மட்டும் நான் போட்டுட்ருக்கேன். நான் கண்டிப்பாக நான் வந்து நான் உங்களுக்கு வேணும்னு சொன்னீங்கன்னா ஏதோ ஒரு ரிவ்யூ மாதிரியோ இல்லை கம்ப்ளீட் ரிவ்யூ மாதிரியோ நீங்கள் வேணும்னு சொன்னீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணி நான் சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்காக நான் சொல்லித்தரேன், ஓகேவா. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி இது பண்ணுறது, அப்புறம் வந்து டெரைன்ஸ் இந்த மாதிரி மெயினாக சொல்லணும்னா இது வந்து எதுனா இந்த என்விரான்மெண்ட் ஆர்டிஸ்ட் இருக்காங்கள்ல அவங்களுக்குலாம் கண்டிப்பாக பர்ஃபெக்டாக சூட் ஆகும். நீங்கள் வந்து ஒரு என்விரான்மெண்ட் கிரியேஷன்ஸ் வரீங்கன்னா நீங்கள் யோசிக்கவே வேணாம், வியூ எக்ஸ்ட்ரீமுக்கு போகலாம். இப்போவும் வந்துட்டு எல்லாமே அப்டேட்டும் வந்துட்டு தான் இருக்குது, ரீசெண்ட் டைமில் லான்ச் ஆகிருக்குன்னு தான் நினைக்கிறேன், ஓகே. ஸோ நான் ரீல்ஸ் மட்டும் தான் இல்லையா உடஞ்சு மற்றபடி அப்டேட்ஸ்லாம் வந்துட்டு தான் இருக்குது. ஸோ நீங்கள் என்விரான்மெண்ட்னா மறக்காமல் வியூ எக்ஸ்ட்ரீம் ஒன்ஸ் செக் பண்ணி பாருங்கள், சூப்பரான சாஃப்ட்வேர், ஓகேவா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஆல்மோஸ்ட் எல்லா 3D சாஃப்ட்வேர் பற்றி பார்த்துட்டோம், ஏன்னா எலமன் 3D அந்த மாதிரிலாம் சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. பட் அதை பற்றிலாம் ரொம்ப எப்படி சினிமா போடி எல்லாமே திருட்டி எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும், ரொம்ப ஃபீச்சர்ஸ்லாம் நான் அதை பற்றிலாம் சொல்லலை. ஓ ஸோ மேக்ஸிமம் எல்லாத்தையுமே ஒரு பேசிக் லெவல்லேருந்து ஒரு அட்வான்ஸ் லெவல் வரைக்கும் என்னென்ன மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது அதோட கேட்டகரி என்னன்னு சொல்லிட்டு தான் நம்ம கம்ப்ளீட்டாக பார்த்துட்டோம். இதே மாதிரி நம்ம நெக்ஸ்ட் வீக் என்ன பண்ண போகிறோம்னா குடினி ஆர் பிளண்டர் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். உங்களுக்கு எது வேணுமோ அதை வந்து நீங்கள் ஓட் பண்ணுங்கள், என்ன சாஃப்ட்வேர் வேணுமோ அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.